ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்லைம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன ஸ்பூன் இருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஸ்லைம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து ஃபெவிகம், அதாவது இதில் வந்து ஆக்டிவ் கம்னு போட்டிருக்கு. இது வந்து ஃபெவிகம் தான், நார்மலாக ஃபெவிகம் விற்கும்ல அந்த கம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கலராக விற்கும் தெரியுமா, அந்த கம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான், இதுவும் கம்பெனி மட்டும்தான் வேறு. இப்போது அந்த கம்மை வந்து இந்த பவுலில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பாட்டில் வந்து 5 ருபீஸ் மட்டும்தான். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இருக்கிற எல்லாத்தையும், பாட்டில் உள்ள எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான ஸ்லைம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 100% இது ஒர்க் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதை கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஏரியல் பவுடர் தெரியுமா, டிடர்ஜென்ட் பவுடர், அதை எடுத்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 2 ருபீஸ் பாக்கெட். இதில் வந்து எல்லாத்தையும் நான் கொட்டலை. இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இருக்கும், அந்த அளவு நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக. வேறு எந்த வாஷிங் பவுடரும் எடுக்காமல் ஏரியலே யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏரியல் பவுடர் எடுத்து வச்சோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த பவுடர் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் கரையணும். நல்லா கரையிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை நல்லா ஸ்பீடாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து க்ளூ ஊற்றி வச்சோம்ல, அந்த பவுலில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரேடியாக நம்ம வந்து ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணணும்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண அதோட தன்மை வந்து ஸ்லைம் மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அது வந்து மொத்தம் ஆட் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்துக்குவோம். பாருங்கள், ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் எந்த அளவு தேவைப்படும்னு, அந்த அளவு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதில் கலந்து வச்ச எல்லாத்தையுமே ஓரளவு நான் ஊற்றிட்டேன். இன்னும் கூட நான் ஊற்றலாம்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக வர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், மிச்ச உள்ள தண்ணியையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் கலந்து வச்ச எல்லா தண்ணியுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி தரைஞ்சி வரும்ல, அந்த மாதிரி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து அந்த தரைஞ்சி வரதெல்லாம் தண்ணியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி தண்ணியாக நமக்கு வந்துடும், அந்த கம் ஃபுல்லாக நமக்கு தண்ணியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்த எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் நமக்கு ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆ, செம்மையாக இருக்குது. இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம புழிஞ்சு விட்டு எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு அழகான ஸ்லைம், ஈஸியாக, அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து புழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த தண்ணி பதம் நமக்கு இருக்கவே இருக்காது. ஈஸியாக நீங்கள் விளையாடலாம், நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. வாவ், செம்மையாக நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் வந்து நிறைய ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஷாம்பு வச்சு, அப்புறம் வந்து கேமல் பேஸ்ட் வச்சு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் இது தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் ஏரியல் பவுடர் வச்சு பண்ணது தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இதை கூட நான் வந்து கொஞ்ச நேரம் வச்சு விளாண்டு பார்த்தேன், நல்லாவே தான் இருக்குது. ஸ்லைம் பண்ணுறதை விட நம்ம ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கட்டி ஆயிரும். ஸோ வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து விளாண்டுக்கரலாம். நீங்கள் சப்போஸ் இது வந்து ரொம்ப கட்டி ஆயிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு
அதாவது ஃபெவிகம் இருக்குல்ல, அந்த கம்மை வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொலக்கொலன்னு நமக்கு கிடைக்கும், ஒரு ஸ்மூத்தான வந்து ஸ்லைம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஏரியல் பவுடர் வச்சு தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.